ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒயிட் புக் அண்ட் ரொடேட் புக் சேனல் எதாவது நீங்கள் எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் எங்கள் தமிழ் இந்த பாட்டை வந்து பா பார்த்துருந்தேன் அதெல்லாம் முடித்தாச்சு இப்போ வந்து ஒன்று அல்ல இது வந்து செவன்த்து செவன்த் இதில் இருக்கிற புக்ஸ் இது வந்து நியூ புக்கு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இந்த ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி இதை வந்து அப்படியே சொல்லணும் மறுபடியும் தென்றல் தன் இனிய தேன்மன முன் முன்கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தத்துதவும் நன் செய்யி வளம் இதை வந்து ஒன்றல்ல அல்ல இரண்டு இந்த இதை வந்து மறுபடியும் அதே மாதிரி சொல்லிக்கோங்க அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க பகைவென்ற திறன்பாடும் பரணிவதை செலும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புரும் செம் பொன் கண் பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பொருள் செல்வம் இந்த மாதிரி இந்த ஒன்றில் இரண்டு இந்த இது அப்படியே வரணும் அடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான்முகிலும் வான்முகினும் புகழ் படைத்த உபகாரி கவிச்சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லலா குமன போல் வாழ்ந்தவர் வரலாறு மறுபடியும் இந்த ஒன்றில் இரண்டல்ல தம்பி இந்த இது அப்படியே வரணும் இது எழுதி வருவையானா உடுமலை ரா உடுமலை நாராயண கவி இவர் தான் இந்த இதை எழுதியிருக்கிறாரு சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வல் வல்லல் இப்போ இந்த பாடத்துக்கு வந்து மீனிங் பார்க்கலாம் பாட்டுக்கு பாடலின் பொருள் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும் அவை வேறு வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும் இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமலும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானியக் கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டுத்தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழில் இலக்கிய எழுத்துக்கள் ஒன்று இரண்டு பலவாகும் முல்லைக்கு தேர் தந்த மலைமேகத்தை விட முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமண வள்ளல் இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும் நூல்வெளி பார்க்கலாம் பகுத்தறிவு கவிரா கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி இவருக்கு வந்து இந்த மாதிரி தான் புகழ்கிறாங்க பகுத்தறிவு கவிராயர் இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை ப பரப்பியார் பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கை கா கையாண்டு கவிதைகள் எழுதினார் எழுதியவர் இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது இவர் இவர் எழுதின பாடல்தான் இந்த இப்போ நம்ம பார்த்த பாடல் அடுத்து வந்து மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இங்கே இருந்துச்சு அதுதான் வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் முகில்னா வந்து முகில்னா மேகம் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல தத்துவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத குறிவினை இப்போ பார்த்திடலாம் ஒரு நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை ஒரு நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்ககள் என்னென்னு அந்த கவிஞர் கூடுறது என்னன்னு கேட்குறாங்க வீசும் தென்றலில் தேன் தேன்மனம் கமலும் சுவைமிகு கனி கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்று இரண்டல்ல பலவாகும் இதுதான் இந்த வீசும் இதுலேருந்து இது வரைக்கும் இதுதான் குருவினா ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் இருக்கிறது ஒன்று ரெண்டல்ல ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்து எழு செய்திகளை எழுதுக அந்த வள்ளல்கள் பற்றி தந்தாங்கள வேள்பாரி அவரை பற்றிய சொல்ற கேட்க சொல்கிறாங்க முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தையே தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குணம வள்ளல் இவர்கள் போல் புகழ் பெற்ற வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரெண்டல்ல பலவாகும் இதுதான் இந்த இவர்கள் போல் இவர்கள் போல் புகழ் பெற்ற இதை அடிச்சிடலாம் இதுலேருந்து குருவினா டூ அதுலேருந்து இந்த பலவாகும் வரைக்கும் குருவினா டூ அடுத்து சிறுவினா பார்க்கலாம் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை பகவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு இசைப்பாடலான பாரிப்பாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்று இரண்டில் பலவாகும் இதிலிருந்து குறிச்சிக்கலாம் சிறுவினா ஃபஸ்ட்டு சிறுவினா ஃபஸ்ட்டு ஒன்று இரண்டில் பலவாகும் வளங்கள் இந்த ஒன்று இரண்டில் பலவாகும் இதை அடிச்சுட்டு ஆகும் ஆகும்னு எழுதிப்போம் இங்கே இந்த வரணும் இந்த இடத்துல வந்து இது வரணும் ஆகும் இதோட முடியுது சிறுவின்னா ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடம் ஃபுல்லாக பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்